हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நம்ம உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பருப்பு ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் தூர் தால், துவரம் பருப்பு, 1/2 கப் சனா தால், கடலை பருப்பு ரெண்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மினிமம் 1 ஹவர் சோக் பண்ணுங்க வாட்டர்ல. கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் கொரகொரன்னு அரைக்கலாம். பல்ஸ் மோட்ல அரைக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் கலரி விடலாம். அண்ட் லைட்டா வாட்டர் ஆட் பண்ணுங்க திரும்பவும். இப்போ நம்ம பருப்பு ஊற வச்சிருந்த வாட்டரே இதில் யூஸ் பண்ண போகிறோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணுறேன், சாப்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை அதையும் நறுக்கி ஆட் பண்ணுறேன், பச்சை மிளகாய், அடுத்து உப்பு சேர்க்குறேன், நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதில் நான் ரெண்டு மெத்தட் காட்ட போகிறேன், ஸ்டிமிங் அண்ட் ஃப்ரையிங். ஸோ ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு, தண்ணி சூடான அப்புறம் இந்த ஒரு ஒரு பால்ஸாக எடுத்து இந்த பிளேட்டில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாவில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். யூஸ்வலி ஸ்டீம்டு பால்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஃப்ரை பண்ணியும் போடுறேன். ஸ்டீம் பால்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் ஃப்ரை பண்ணி போட்டால் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ரெண்டு விதமாக பண்ணுறேன். எல்லா பால்ஸும் நம்ம கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன், செஸ்மே ஆயில், கடுகு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை பொரிஞ்சதும், ஒரு காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து வதக்கலாம். 3 ஸ்பூன் சாப்ட் கார்லிக் பூண்டு, 1 நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வச்சிருக்கேன் நறுக்கி, அது சேர்க்குறேன். அதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் சாட்டே பண்ணலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய் பொடி, 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். வேண்டாம் நினைக்கிறவங்க சில்லி அண்ட் கொரியண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். வறுத்த வெந்தயம் பொடி பண்ணி வச்சிருக்கேன், அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். நம்ம பருப்பு அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் புளி சேர்க்குறேன், 1 கப் புளி. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை சேர்த்துக்கிறேன். யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா, அரைச்சி வச்சுருக்க பருப்புலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து இந்த குழம்புல போட்டு சேர்ப்பாங்க. அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும்னு. அதுக்கு பதிலாக சாம்பார் மசாலா போட்டதுனால அதை நான் பண்ணலை. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் பருப்பு ஒட்டி இருக்கும், அதனால தான் நான் அதில் தக்காளி போட்டு அரைச்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கொதிச்சிருச்சு 5 நிமிஷம். இப்போ ஸ்டீம் பண்ண பருப்பு உருண்டை, ஃப்ரை பண்ண உருண்டை எல்லாமே நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் 1 கப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னா சேர்க்காதீங்க. கலரிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுறேன். அப்போ அந்த குழம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா ஊறி உள்ளே இறங்கும் அந்த பால்ஸில். கொதிச்சிருச்சு. நம்ம உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.
இப்போ நான் ஃப்ரைட் பால்ஸ் தனியாக போட்டு காட்டுறேன் அண்ட் ஸ்டீம் பண்ண பால்ஸ் தனியாக உங்களுக்கு குழம்புல போட்டு காட்டுறேன். இதே வடை மாதிரி தட்டி போட்டு கூட வடை குழம்புன்னு சொல்லுவாங்க. நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.